பகவானுக்கு உபதேசம் பண்ணி கண்டிப்பா ஜீவாத்மாவை ரட்சிப்பேன்னு வார்த்தை வர வைக்கணுமோ இல்லையோ, அதை தண்டகாரண்யத்து ரிஷிகள் விஷயத்திலே செய்தார். நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டும், நம்மை ரட்சிக்கிறேன், நமக்கு அபயம் வரணுமே. ஹிரண்யகசிபுவை போல பல மடங்கு நாமும் பாபம் செய்திருக்கலாம், புண்ணியங்கள் ஒண்ணுமே கிடையாது. ஹனுமான் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு தாவினார், ராத்திரி முழுக்க லங்கையில தேடினார், எங்குமே சீதை காண கிடைக்கவில்லை. பகவான் வந்து ஸ்வீகரிக்க போகிறார்னு சொல்றச்சே, ஆண்டாள் பண்ணதே அதுதானே. சின்ன பெண் பெரியாழ்வார் மாலை தொடுத்து வைத்திருந்தார், அதை எடுத்து தான் போட்டுக்கொண்டு கண்ணாடியில் பார்த்து, அவன் அழகுக்கு நாம தகுந்தவள் தானா, காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை குலுக்கும்னு ஆழ்வார் தானே பாடுகிறார். முதல்ல ஒரு பெரிய ஆபரணம், காரைன்னு ஒரு ஆபரணத்தை எடுத்து கழுத்தில் போட்டு பாடலாம், கண்ணாடியில் தன்னுடைய அழகை பார்ப்பாளாம். பார்த்த உடனே சரி, பகவானுக்கு நாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, நன்னா அழகாகத்தான் இருக்கோம்னு சந்தோஷம். கையில் வளை குலுக்கும், வளையெல்லாம் குலுக்கி குலுக்கி சத்தம் போட வைப்பாளாம். அதற்கு மேலே தன் கோவை செவ்வாய் திருத்தும், என்னமோ சாயமெல்லாம் பூசி உதடுகள் இன்னும் செவப்பாக இருக்கிற மாதிரி ஆக்கி கொள்வாளாம். இதெல்லாம் பண்ணி பகவானுக்கு நான் தகுந்தவள், அழகனாவளாவன இருக்கிறேன் என்று ஆண்டாள் பார்த்து ஆனந்தப்பட்டாளோ இல்லையோ, அதை போல பகவானோடு சேர்ந்தால் எனக்கு மற்ற இன்பங்களும் ரசிக்கும். நகிமே ஜீவிதேனார்த்தா நைவார்த்தைர் நச்ச பூஷணைகி வசந்தியா ராட்சசி மத்தியே வினாராமம் மகாபலம் என்று மேலே சுந்தரகாண்டத்தில் ஹனுமானிடத்தில் சீதை சொல்ல போகிறார். நான் ராட்சசிகளுக்கு நடுவில் இருக்கும்போது எனக்கு ஆபரணங்களோ அணிகலன்களோ வஸ்திரங்களோ உயிரோ இது எதுவுமே ஒரு பொருட்டு கிடையாது. ராமனோடு சேர்ந்திருந்தால் இதெல்லாம் ரசிக்குமே தவிர, ராமனை விட்டு பிரிந்தால் மற்ற எந்த இன்பங்களும் வேண்டாம் என்று ரெண்டாவது பேச்சிலே காட்டினாள். மூன்றாவது புருஷகாரம்னு சொன்னால், பகவானுக்கு உபதேசம் பண்ணி கண்டிப்பாக ஜீவாத்மாவை ரட்சிப்பேன்னு வார்த்தை வர வைக்கணுமோ இல்லையோ, அதை தண்டகாரண்யத்து ரிஷிகள் விஷயத்திலே செய்தார். ஆனால் பகவான்கிட்ட மட்டும் பேசினா போறாதே. பிள்ளை உலகாரியன் இருவரையும் திருத்துவது உபதேசத்தாலேன்னு தெரிவிக்கிறார். சீதை ரெண்டு பேரை திருத்தி ஆகணும், ஒரு பக்கம் பகவானையும் திருத்தணும், அவனுக்கு உபதேசம் பண்ணி உபதேசம் பண்ணி எப்படியாவது நம்மை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். இன்னொரு பக்கம் நம்மக்கிட்ட உபதேசம் வேணுமோ இல்லையோ, நாமும் ஒன்றும் அவர்கிட்ட போய் காத்துன்னு இருக்கல காலில் எப்போ அவர் காலை நீட்டினா போகிற சுவாமி நான் பிடிச்சுட்டுக்கிறது காத்துன்னு இருக்கேன்னு ஒன்றும் சொல்லலை, ஏன்னா அவர் நீட்டின்றே தான் இருக்கார். நான் பிடிக்க மாட்டேன் பிடிக்க மாட்டேன்னு விலகி போகிறோம், அப்போ நம்மிடத்தில் உபதேசம் செய்ய வேண்டும், நமக்கு சரணமாக இருக்கணுமோ இல்லையோ. பிராட்டி பகவானுக்கு மனைவியானபடியால் என்ன நல்லது எடுத்து சொல்லணுமோ சொல்லி அவன் நம்மை அனுகிரகிக்கும்படி செய்து விடுகிறாள். தண்டகாரண்யத்து ரிஷிகள் விஷயத்தில் பார்த்தோம். அதே போல நமக்கு புகழாக இருக்கணுமோ இல்லையோ, நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டும், நம்மை ரட்சிக்கிறேன், நமக்கு அபயம் வரணுமே. பெருமானும் அபயப்பிரதானம் பண்ணுகிறார். பிராட்டி சன்னதிக்கு போனோன்னா அவளை இப்படியே கை வச்சுருக்கா, அவள் யாரிடத்திலிருந்து அபயமுத்திரை காட்டுகிறாள். உலகத்தையெல்லாம் பார்த்து ரட்சிக்காதே, பயப்படாதே, அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்று பகவான் வச்சிருந்துக்கிற கைக்கு அர்த்தம். அவரை சேவிச்சுட்டு அப்படியே சுற்றி போனால் தாயார் சன்னதிக்கு வருவோம், தாயார் இப்படியே கை வச்சுருந்தா நமக்கு புரியல, எல்லார்கிட்டேருந்து ரட்சிக்கிறேன்னு அவர் சொல்லிட்டாரே, இப்போ நீர் யார்கிட்டேருந்து ரட்சிக்க போறீர்னு கேட்டால் எல்லார்கிட்டேருந்து ரட்சிக்கிறேன்னு சொன்னாரா? ஆமாம் சொன்னார். அவர்கிட்டேருந்து நான் ஒன்றை ரட்சிக்கிறேன்னு சொல்வாளாம். ஏன்னா அனைவரிடத்திலிருந்தும் உன்னை ரட்சிக்கிறேன்னு சொன்ன பகவான் கடைசியில் சுதந்திரன், அவர் என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். என்ன ராவணன் நினைக்கலாம், விபீஷணன் நினைக்கலாம், பிரஹ்லாதன் நினைக்கலாம், ஹிரண்யகசிபுன்னு நினைக்கலாம். ஏன்னா ரெண்டுமே எங்கிட்ட இருக்குது, பாபங்களுக்கு குறைச்சலே கிடையாது. எத்தனை ஹிரண்யகசிபுவை போல பல மடங்கு நாமும் பாபம் செய்திருக்கலாம், புண்ணியங்கள் ஒன்றுமே கிடையாது. பிரஹ்லாதனை போல அடையணுங்கிற ஆசை கொஞ்சம் இருக்கோ இல்லையோ, அப்போ ஆசை இருக்குதுன்னு பார்த்து பிரஹ்லாதனாட்டம் பக்தன்னு பார்ப்பாரா, இல்லை பாபங்கள் பண்ணிருக்கான்னு ஹிரண்யகசிபுவை போல பார்ப்பாரா? தெரியாது. அவர் சுதந்திரன், கடைசி நிமிஷத்தில் மதில் மேல் பூனையை போல எந்த பக்கம் தாவுவார்னு தெரியாது, யாரையும் ஏற்றுக்கொள்வார், யாரையும் கைவிட்டாலும் விட்டு விடுவார். அதனால் நேர பகவானை பற்றினோம்னால் அந்த பயம் மிச்சம் இருக்குமோ இல்லையோ. உலகத்தை பார்த்து பயப்பட வேண்டாம்னு பகவான் சொல்லிட்டார். சுவாமி இவரை நம்பலாமா, இவரே என்னை நாளை கைவிட்டார்னா என்ன பண்ணுறதுன்னு பயம் பிடிச்சிக்குமோ இல்லையோ. அதுக்கு தாயார் சன்னதியில் போனோம்னால் அபயம்னு அவ வச்சுருக்காளாம்,
கவலைப்படாதே, அவரை பார்த்து நீ பயப்பட வேண்டாம், அவர் சுவாதந்திரத்தை குறைத்து கருணையை தூண்டுவது என்னுடைய பொறுப்புன்னு பிராட்டி தானும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதுக்கு நம்மிடத்துல கருணையோடு இருக்கணும், நாம் போய் அவரிடத்துல கஷ்டம்னு சொன்னால் நமக்கு சரணமாக இருக்க வேண்டும். அதை தான் வனவாசத்திலே அசோகவனத்தில் இருக்கும்போது செய்தான். கருணைங்கிற குணத்தை காட்டுவதுதான் பிராட்டி ராமனை விட்டு பிரிந்ததற்கு முக்கியமான காரணம். ரெண்டு சம்பாதங்களை பார்க்கலாம். காலை விடிய போகிறது, ஹனுமான் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு தாவினார், ராத்திரி முழுக்க லங்கையில் தேடினார், எங்குமே சீதை காண கிடைக்கவில்லை. கடைசியில் ஒரு குட்டி சுவர், அந்த சுவருக்கு கீழே அமர்ந்து கொண்டு இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் ஏன் சீதையை பார்க்க முடியவில்லை, ஏன்னா இங்கு தான் இருக்கார்னு தெரியும். சம்பாத்தி அக்கறையிலிருந்தே பார்த்து சீதை லங்கையில் தான் இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் வந்து தேடினவர் வெளியில் கோட்டைகளெல்லாம் தேடினார், ராவணனுடைய அந்தப்புரத்தில் தேடினார், மற்ற அரக்கர் வீடுகளையெல்லாம் தேடினார், எங்கு பார்த்தாலும் சீதை கிடைக்கவில்லை. வந்த ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு நாம் ஏதோ தப்பு பண்ணுறோம், சீதையை தேடுகிற முறையிலே தவறு உள்ளது, என்ன தவறுன்னு யோசிக்க வேண்டும் என்று பார்த்தார். அப்போ அவருக்கு தோன்றியது, நான் சீதையை காண வேண்டும், நான் சீதையை கண்டுபிடிக்க வேண்டும் இப்படி நினைச்சிட்டே இருந்தேனோ இல்லையோ, அந்த எண்ணத்திலேயே தவறு செய்து விட்டேன் அவருக்கு புரிஞ்சுதான். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.